வந்து ஒரு ரெண்டு குட்டி வந்து வாங்கியிருக்காங்க பாருங்க, கிடா குட்டி எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல, கேட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு ரெண்டுமே, லெஸ்து நல்லா இருக்கு. எந்தாச்சுண்ணா ஜாதோ, எந்தாச்சு ஜாதோ? 24 24,000 ஜோடி. அவ்வளோ போதான்னு கேட்டிங்களா, கண்டிப்பாக வந்து போகுது. ஏன்னா கம்மிக்கெல்லாம் வந்து எடுக்கலாம்னு கேட்டிங்களா, நல்ல குட்டியும் கண்டிப்பாக கிடைக்காது. இந்த விலையெல்லாம் தாராளமாக போகுது. இவ்வளோ எடுத்து எவ்வளோ விற்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா வளர்த்தோம்னா கண்டிப்பாக 50 மேலே விற்கலாம் ஜோடி. நல்லா பக்ரி டைம்லாம் விற்றுங்களா, ஒன்று 30, 35, 40 எல்லாம் போகுது. நீங்கள் வந்து பக்ரி டைம் வளர்க்கணும். இன்னைக்கு வந்து எங்கே வந்திருக்கோம்னா, ஆந்திரா மாநிலம் சாந்திபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வந்து ஒரு 5 மணிலேருந்து ஒரு 9, 9:30 வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும். நிறைய வந்து இந்த மாதிரி வந்து நெல்லர் ஜுடிப்பிக்கிடாங்க வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க. வளர் புட்டிங்கு நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய கிட்ட அங்கே இந்த மாதிரி வந்து நிறைய வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து சேரும். அப்படியே வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்குது, என்ன ரேட்டுக்கு வந்து இந்த வாரம் வந்து போகுது அப்படியே வந்து பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் வந்து ரேட்டுங்கெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த வீடியோஸ் வந்து வளர்ப்பு குட்டிங்க எல்லாமே தான் வந்து பார்க்க போகிறோம். இதுங்கெல்லாம் வந்து வளர்ப்பு குட்டிங்கன்னா பல்லு வந்து போடாத வந்து இருக்கக்கூடிய கிடாங்க தான். அப்படியே வந்து பார்ப்போம். ஆயிட்டீங்களா இல்லை? எவ்வளோ ஆச்சு? 38 ரெண்டுங்களா? இந்த ஜோடி வந்து 38, இதுக்கு வந்து வாங்கியிருக்காங்க. வியாபாரம் வந்து முடிஞ்சிட்டு தான் அவங்க வந்து வாங்கியிருக்கிறது, அந்த ரேட்டுக்கு வந்து வாங்கியிருக்காங்க. அப்படியே வந்து இங்க வந்து நல்லா பெரிய கிடாவா இருக்கு. பெரிய கிடாவுனா நல்லா வந்து பல்லு வந்து போட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. உடம்பு கம்மி தான். பல்லு ப்ரோ, பல்லு இன்னும் பல்லு எந்த ரேட்டு? 19,000. பல்ல வந்து போடல, 19,000 சொல்றாங்க. உடம்பு கம்மி தான், உடம்பு தான் நல்லா ரேட்டு போகும். இந்த இதுக்கு பாருங்க, சரியான கிட்ட ஒண்ணு நல்லா உடம்புல வந்து சரியா தான் இருக்கு. என்ன பல்லு இல்லை தான், நல்லா வந்து உடம்பு சரியா தான் இருக்கு. இதுக்கு நல்லா வெயிட்ல வந்து இது பல்லு போடல தான். இது எவ்வளவு சொல்றாங்கன்னு கேட்டு பார்ப்போம். ஏய் எந்த ரேட்னா? 25,000. பேசுனா கொடுப்பாங்க மேடம் பொண்ணு. இங்க எல்லாம் வந்து இந்த மார்க்கெட்லாம் நல்லா ரேட்டுக்கு போவாங்க. ஏன்னா வந்து இந்த மார்க்கெட் போல இந்த மாதிரி ஆடுங்க தான். இதுல வந்து வளர்ப்பு குட்டி வந்து இல்லையான்னு கேட்டீங்களா, அது அந்த சைடு இருக்கு. அப்படியே வந்து அந்த சைடு போயிட்டு பார்ப்போம். இங்கெல்லாம் வந்து பாக்குறீங்க, இதுங்களாம் வந்து சின்ன சின்ன குட்டிங்க தான். பல்லு போடாதான் இருக்குங்க. பல்லு போட்டதெல்லாம் அவ்வளோவா வந்து மார்க்கெட்டு வராது. பல்லு போட்டால் சரியான சைஸில் இருக்குங்க கிட்டாங்க. குட்டி ஆடோட இருக்கு, வியாபாரம் வந்து பேசுறாங்க. குட்டி ஆடு எந்த ரேட்னா? குட்டி ஆடு, குட்டி ஆடு 11 சொன்னேன், 11.5. கிடா குட்டியா? கிடா குட்டி தான், 11 சொல்றாங்க அவங்க. குட்டி ஆடோட சேர்த்து 11.5 கிடா குட்டி. நிறைய வந்துருக்கு இங்க கிட்டாங்க. டே அந்த சைடு போக போக வளர்ப்பு குட்டி வந்து இருக்கும். சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க. அப்படியே
இதா குட்டியா பொட்ட குட்டியா பொட்ட குட்டியா வளர்ப்பு குட்டி தான் ரெண்டு வந்து வச்சிருக்காங்க எந்த ரேட்னா 20,000 சொல்றாங்க ரெண்டுமே சோ இது வந்து பாத்தீங்களா பொட்ட குட்டி அந்த சைடு வந்து கொம்பு வந்து இருக்கு பாருங்க அது வந்து கிடா குட்டி ஜோடி 20,000 சொல்றாங்க இந்த மாதிரி இடம் கம்மியா தான் வரும் ஜோடி 20 பொட்ட குட்டி ஒண்ணு கிடா குட்டி ஒண்ணு பேசி எடுத்துக்கலாம் அங்க வந்து ஒரு ஆடு வந்து இருக்கு பாருங்க அது வந்து செனாடுன்னு நினைக்கிறேன் வளப்புக்கு நல்லா இருக்கும் ஆடு வளப்புக்கு வந்து ஏத்த ஆடு தான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு வளர்ப்புக்கு வந்து ஏத்த ஆடு சொல்றாங்கன்னு தெரியல எந்த ரேட்னா எந்த ரேட்னா 12,000 12,000 எல்லா மார்க்கெட்ல அவ்வளவுதான் போகுது சனாடுங்க என்ன கருப்பாடு குட்டிங்க மட்டும் சேல்ஸ் பண்ணல 2 மாசம் கழிச்சு நல்ல ரேட்டுக்கு போகுதுங்க உள்ள கேக்குறாங்க 10,000 12 சொல்லிருக்காங்க சரியான ஒரு கிட்டாக இருக்கு பாருங்க கொம்பல பெரிய கொம்பு எல்லாம் மாட்டுக்கு இருக்கிற சைஸ்ல இருக்கு கொம்பு இந்த சைஸ் வளர்க்கணும்னா நீ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வளர்த்தாதான் இந்த மாதிரி வரும் கிட்ட உடம்பு கம்மி தான் நல்லா வந்து தீவனம் போட்டு வளர்த்தோம்னா இந்த கொம்புக்கு சர்வியா தான் இருக்கும் ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா வளர்க்கணும் வளர்க்கறது ஏன்னா வந்து சரியான பாய்ச்சல் இந்த மாதிரி கிட்டங்கள்லாம் வளர்க்கறத கொஞ்சம் ஜாக்கிரதையா பிடிச்சி வளர்க்கணும் பெரிய கிட்ட ஆவாவ பதினா இங்க வந்து ஒரு சரியான கிட்டா இருக்கு பாருங்க நிறைய வந்து இருக்குங்க நல்லா இருக்கு நல்லா ரேட்டுங்க போகுது வளர்ப்பு போட்டிங்கதான் 10,000, 11,000, 12,000 சொல்றாங்க எந்த ஜாதனா 22 22,000 ஜோடி இது சரி ஓகே அப்படியே நம்ம வந்து வளர்ப்பு குட்டிங்க வந்து பார்ப்போம் இங்க இருக்க பாருங்க வளர்ப்பு குட்டிங்க இதுங்களா ஜோடி எவ்வளவு போகுதுன்னு கேட்டீங்களா ஜோடி உங்களுக்கு வந்து ஒரு 14-15 சொல்றாங்க இந்த மாதிரி வந்து எடுத்தீங்களா ஸ்டார்டிங் ரேட்டு உங்களுக்கு வந்து 13 மேலதான் இந்த மாதிரி எடுக்கிறது எடுக்கிறீங்க கொஞ்சம் பெரிய கடவை எடுத்துக்கோங்க ரொம்ப பொடி குட்டியெல்லாம் எடுத்தீங்களா நிறைய ப்ராப்ளம் சந்திக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு 1,000 ரூபாய் 1,500 ரூபாய் சேர்த்து கூட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க அதுதான் வந்து பெஸ்ட்டு
இது ரெண்டும் கேட்டு பார்ப்போம். எந்த பதினாறா போதுமா? ஜோடி 16,000 சொல்றாரு. நல்லா தீங்கம் தான், அவ்வளவுதான் போதும். மார்க்கெட்ல வாங்கியிருக்காங்களா? జత బాగుంటాయి. இந்த வாரம் கம்மியாக தான் குட்டிங்க. போன வாரம் வந்து பார்த்துருந்தீங்களா, நிறைய வந்து இருந்துச்சு. இந்த வாரம்லாம் கம்மி சரி ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ஓரளவுக்கு வந்து பார்த்துருப்போம். வர மாதிரி தான் வாங்க. 6,000 மேலே தான் ஒரு குட்டியோட ரேட்டு. சின்ன குட்டி அதுவும் ரேட்டு கட்டுப்படியாக வர மாதிரி தான் வாங்க. 6,000 எடுக்கலாம் அன்றைக்கி வந்தீங்களா? கண்டிப்பாக முடியாது. இந்த பார்க்குறதான் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோஸில் வந்து பார்ப்போம்.